ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் குருமா. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு காலிஃப்ளவரை இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க விடணும். இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் 4-5 துண்டு இஞ்சி, 10-11 பல் பூண்டு எல்லாமே நல்லா மிக்சியில் அரைக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜார்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் சோம்பும் சேர்த்துக்கலாம். சோம்பும் சேர்த்துட்டு அப்படியே சட்னி மாதிரி அரைக்கணும். தண்ணி ஊற்றுறேன் பத்தலைன்னா இப்போ மறுபடியும் தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா அரைக்கணும். இப்போ இந்த மாதிரி வரணும். இப்போ சட்னி மாதிரி வந்துக்கலாம், இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இது வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதோட கலர் லைட்டாக மாறும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், எல்லாமே ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இத்தனை போட்டேன். இதுதான் கரம் மசாலா. இதுக்கு முன்னாடி போட்டு மல்லித்தூள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம். இப்போ இது அப்படியே எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கணும்.
கொஞ்சமா பெருங்காயம் தூள், இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி, இப்போ நம்ம கொதிக்கி வச்சுருந்த காலிஃப்ளவர்லாம் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். காலிஃப்ளவரோட எல்லா சைடுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கணும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விடணும். கொஞ்ச நேரம் கழித்து திறந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடி. இது ரொம்பவே ஈஸியானது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.